நேயர்களே, இது ஐடிவியின் ஸ்டார் டாக்கிஸ். ஒவ்வொரு நாளும் நாம ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ் கூட பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற நம்ம கெஸ்ட் திரு வின்சென்ட் அசோகன் சார் அவர்கள். இன்னைக்கு நாம அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். வெல்கம் சார். இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே, ஸோ முதல்ல உங்களோட விஷஸ் நேயர்களுக்கு தெரிவிச்சிருங்க, அப்புறம் உங்க அம்மாவை பத்தி ஒரு இரண்டு மூணு வார்த்தைகள். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் மதர்ஸ் அவுட் தேர். அன்னையர் தினம் வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து அம்மாவை கவனிச்சிக்கிற அந்த நாள், அவங்களை ஞாபகப்படுத்திக்கிறது, அப்புறம் பொதுவாக அவங்ககிட்ட போய் நம்ம எந்த அளவுக்கு அவங்கள விரும்புகிறோங்கிறதையும் எடுத்து சொல்கிற ஒரு நாளாக நம்ம வச்சுக்கலாம் அதை. அண்டு எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னா, அவங்க ரொம்ப ஒரு சாதுவான ஒருத்தங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மீடியா, ஒரு ஸ்பாட்லைட், அந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு. ஒரு மற்றபடி ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி, வெரி குவாய்ட் பர்சன். ஸோ அதுதான் எங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறேன். ஓகே, உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் மீடியா இதை பற்றிலாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது உங்கள் அப்பா வந்துட்டு ரொம்பவும் பிரபலமான அந்த காலத்து நடிகர். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல உங்கள் அப்பாவை பற்றி பேசியே ஆகணும். நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா என்ன ரியாக்ட் பண்ணார், அவரோட இடத்த நீங்கள் தக்க வச்சுப்பீங்கன்னு அவரை நம்பி உங்களை விட்டாரா? அதாவது அப்பா இறந்து போனப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு. ஸோ அப்போ வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிறதோ அந்த மாதிரியான ஒரு திட்டம் அப்படின்றது கூட கிடையாது, ஒரு எண்ணம் கூட எங்கள் அப்பாவுக்கு அப்போ இருந்ததில்லை. நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படம் பார்க்கும் பொழுதோ, இல்லை அப்பா வந்து அப்போ ஒரு ட்ராமா கம்பெனி ஒன்று வச்சுருப்பார், அசோகன் நாடக மன்றம்னு அவர் பேர்லேயே ஒரு ஒன்று இருக்கும். ஏன்னா நாடகத்துக்கு மே நாடகம் அந்த கலை மேலே அவருக்கு ரொம்ப ஒரு ஒரு ஈடுபாடு உண்டு. ஸோ அதனால் நிறைய பேர் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நான் போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு அதில் நடிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். சின்ன வயசில் இப்போ ஸ்கூல் ட்ராமாஸ் பண்ணியிருக்கனே தவிர சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு நான் அவர் இருந்தப்போ நான் அதை நினச்சி பார்த்ததில்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் ஆனால் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ இந்த 10 இயர்ஸ் உங்கள் கேரியர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட ட்ராவல் எப்படி இருந்துச்சு? அதாவது நான் முத முதல்ல நடிக்கணும்னு நான் நினச்சி வந்தப்பவே அப்பாவோட பேரை யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு தான் நான் விருப்பப்பட்டேன். ஸோ அதுக்காக நிறைய முயற்சிகள் முதல்ல எடுத்தேன், அது வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. ஏன்னா நான் என்னுடைய சொந்த முயற்சியில் நான் பண்ணணும்னு நினச்சது வந்து ஒரு ஆடிஷன் கூட போய் பண்ணேன், 2 படம்னு நினைக்கிறேன், அதுக்கு ஆடிஷன் பண்ணேன். ஒரு படத்தில் நான் செலக்ட் ஆனேன், ஆனால் வந்து அந்த ரோல் கிடைக்கல. அப்புறமா வந்து கடைசியாக நான் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு டிஜெக்டடாக இருந்தேன், என்னடா அது நம்ம சொந்தமாக ட்ரை பண்ணுறோம் கிடைக்கும் அப்படி சான்ஸ் கிடைக்காமல் இருக்கே நடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு இருக்கும்பொழுது தான் அந்த ஏஐ பட வாய்ப்பு வந்துச்சு. அப்போவும் நான் போய் ஆடிஷன் பண்ணேன், ஆடிஷன் பண்ணி தான் செலக்ட் ஆனேன். ஆனால் திரு சரத்குமார் அவர்கள் தான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணார், அவர் ரெக்கமெண்டேஷன் தான் இந்த ரோலும் கிடைச்சிது எனக்கு. ஸோ ரெண்டு விதத்துலையும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ஓகே. ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல கட்ஸ் வேணும். அந்த வகையில் நீங்கள் ரொம்ப இல்லை நிஜமாலுமே அவர் சரத்தனை ஹெல்ப் பண்ணலனா நான் நிச்சயமாக அந்த ரோல் எனக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே. ஏன்னா நான் நல்லா பண்ணேன், ஆடிஷன் நல்லா பண்ணேன்னு டேரக்டர் சொன்னார், பட் இருந்தாலும் ஒரு புஷ் தேவைப்பட்டது, அதை அவர் கொடுத்தாரு. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரத்குமார் சார் உங்களோட நடிப்பு பற்றி என்ன சொன்னாங்க, அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, ஃபீட்பேக்ஸ்? இல்லை அதாவது அவர் வந்து ஒரு ஒரு முதலே எனக்கு அவரை பழக்கம், அதாவது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர், அதனால் எனக்கு டெஃபினட்டாக நான் என்கரேஜ் பண்ணி தான் பேசுவாங்க. அதனால படம் நல்லா தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அவர் கூட நான் 100 படமும் பண்ணேன், சாணக்கியான்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அவர் என்கரேஜ்மெண்ட் எப்போதுமே எனக்கு உண்டு. ஓகே, நம்ம அதுக்குள்ளே ஒரு காலர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். ஹலோ, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் திருச்சியிலேருந்து முஷிதா பேசுகிறேன். ஓகே முஷிதா, வின்சென்ட் சார் இருக்காங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. ஆ ஓகே. ஹலோ ஹலோ, அசோகன் சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா நிறைய படத்துல வில்லனா நடிச்சிருக்கீங்க. ஆமா, எந்த படத்துல எந்த ஹீரோட ஹீரோவா வில்லனா நடிக்கணும் ஆசைப்படுறீங்க? நான் வந்து கமல் சாரோட ஃபேன், சோ அதனால அவருடைய படத்துல நான் வில்லனா நடிக்கணும் ஆசைப்படுறேன். ஹலோ முஷிதா, லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே சார், தேங்க் யூ ஃபார் காலிங்.
ஓகே சார், அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் வந்து பாடி பில்டிங் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது உங்களை பார்த்தாலே தெரியுது, அதில் சொல்லணும் தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வில்லன் கேரக்டர்ஸ் நிறைய பண்ணுறதுனால இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை பேசிக்காகவே உங்களுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா? இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு நிஜமான காரணம் வந்து அப்பா தான். அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார், சிலம்பம் வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க நைட்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டுலாம். ஸோ அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட், அப்படிதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பார் இந்த கிரவுண்ட் எக்ஸசைஸுன்னு சொல்லுவோம், இந்த தண்டால் எடுக்கிறது, அந்த மாதிரி பஸ்கி, இந்த மாதிரி பேசிக்காக அவர் சொல்லி கொடுத்துட்ருந்தார். அப்புறம் அப்பா திடீர்னு ரொம்ப, அவருடைய அவர் இறந்து போகும்போது வயசு ஒரு 52 தான், அதுக்குள்ளே தான் 51 முடிஞ்சு அந்த 52 அது பிட்வீன் தட். ஸோ எனக்குள்ளே என்னன்னா, நம்ம வந்து எப்போதுமே ஃபிட்டாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு ஒரு வெறியாக இருந்துச்சு. இருந்துச்சு இல்லை இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஃபிட்னஸ்ஸுங்கிறத நான் விடுறதில்லை, அதை நான் எப்போ எங்கே இருந்தாலும் சரி நான் அதை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸசைஸ் பண்ண வந்தது, அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாடி பில்டிங்கிறதுல வந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ஒரு விதத்தில் அது ஒரு அடிக்ஷன் கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் காலை வெயிட் பண்ணிருக்காங்க, பேசலாம். ஹலோ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் கார்த்திகேயன், திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே கார்த்திகேயன், வின்சென்ட் சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் சார். என்ன கேள்வி கேட்க போறீங்க? வேலாயுதம் படத்துல இளைய தளபதி கூட நடிச்ச அனுபவம் பத்தி சொல்ல முடியுமா? அது அவர் கூட நான் நடிச்ச ரெண்டாவது படம் போக்கிரி. பாத்திருக்கீங்களா? அதுல அதை கேளுங்க முதல்ல. ஸோ அதில் வந்து அவர் வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப ஒரு குவாய்டான ஒருத்தர், ஆனால் கோ ஆர்டிஸ்ட்டாக அவர் கூட பண்ணும்பொழுது நம்ம எனக்கும் வந்து டைம் கொடுப்பார், அந்த ரியாக்ஷனுக்கோ அப்புறமா வந்து அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு அவர் டைம் கொடுப்பார். அந்த அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு வெரி குட் கோ ஆர்டிஸ்ட். ஓகே, காலர் கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் காலிங். அப்புறம் சார், போக்கிரி படம் பற்றி சொன்னீங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா, பிரகாஷ்ராஜ் வந்து மெயின் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அவர் வந்து இப்போ வரைக்கும் ஃபீல்டில் ஒரு அவரோட இடத்த தக்க வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கொடுக்காமல் வந்துட்டுருக்க ஒரு நல்ல நடிகர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவர் கூட கம்பீட் பண்ணி நம்ம நடிக்க போகிறோம், ஸோ நல்லா ஹோம் ஒர்க்ஸ் பண்ணணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட எப்படி இருந்துச்சு? அதாவது நான் அவர் கூட பண்ணக்கூடிய சீன்ஸ் வரல இந்த நான் பண்ண போக்குறியில். ஆனால் பொதுவாக வந்து எனக்குள்ளே இருக்கிறது எப்படின்னா, நான் ஒரு இன்னொரு ஒரு அவரை போல் ஒரு சீனியர் நடிகர், அப்படி இல்லாமல் நான் சத்யராஜ் சார் கூடயும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க தான் பார்ப்பனே தவிர அவங்கள நான் போட்டியாக நான் நினச்சதில்லை. ஸோ என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க தான் பார்ப்பேன். அப்படி நான் வந்து பண்ணுறது வந்து நல்லா வந்துருச்சுன்னா அவங்களோட நல்லா பண்ண தான் செய்வேன். ஓகே சார், ஓகே. அடுத்ததா போக்கிரி படத்தில் பிரகாஷ்ராஜ் சார். ஓகே, நீங்கள் வந்து சில நேரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, லீட் ரோலாக பண்ணியிருக்கீங்க. உங்களோட அந்த படத்தில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த கதையை வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு கதை, அதாவது ஒரு பூர்வஜென்ம கதை தான், ஆனால் அதோட ட்ரீட்மெண்ட், அதாவது ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் நான் அதில் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் நான் அந்த படத்தை நான் பண்ணேன், லீட் ரோலாக பண்ணேன். அதை டைரக்ட் பண்ணது வந்து ஜெயராஜ் சார், மலையாளத்தில் வந்து ஒரு பெரிய டைரக்டர், தேசிய விருதுகள் கிட்டத்தட்ட ஒரு 5 விருது வாங்கியிருக்கார் அவர். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஆனால் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா லீட் ரோலாக பண்ணுறதுல, அதனால் ஹீரோ அப்படின்னு ஒரு ஒரு படத்தில் நடிக்கிறதா இருந்தாலும் எந்த அளவுக்கு அது அதிகமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கஷ்டம் இருக்குங்கிறது அதை டெஃபினட்டாக அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். காரணம் படத்துடைய ஒரு கிட்டத்தட்ட 70-75% வந்து அவங்களுடைய சீன்ஸ் தான் இருக்குது, ஒரு ஹீரோன்றவரோட சீன்ஸ் தான் தேவைப்படுது அதில். அப்படி இருக்கும்பொழுது கதையை கிட்டத்தட்ட அவங்க தான் வந்து நகர்த்திட்டு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவ்வளோ கவனம் செலுத்தி பண்ணணுங்கிறது அதிலேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ மறுபடியும் அதை செய்யறதுக்கு யோசிக்கிறேன் நான், அவ்வளோதான். ஓகே, அடுத்ததாக ஒரு காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். உங்கள் பேர் சொல்லுங்க. செகனாஸ். செகனாஸ், ஓகே. வின்சென்ட் சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அண்ணையர் தினம், அண்ணையர் தினத்தை பத்தி நீங்க என்ன சார் சொல்லணும் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, ஆக்ட் பண்றீங்க. அண்ணையர் தினத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சா, பொதுவாகவே யாரு, அதாவது அவங்களுக்கு குழந்தை இருந்தாதான் அவங்களுக்கு மதர்ஸ் டேங்கிறது அன்னையர் தினத்தை கொண்டாடணுங்கிறது இல்லை,
எந்த ஒரு பெண்ணும் இன்னொருத்தவங்க மேலே அன்பு செலுத்தி பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்குமே அது அன்னையர் தினம் தான். ஓகே, காலர் கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் இப்போது மதர்ஸ் டே பற்றி பேசுனீங்க, ஸோ அம்மா பற்றி ஒரு சாங் பார்த்துட்டு நம்ம மேலும் பேசலாம். இப்போ சாங் என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. சில நேரங்களில் படம் பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க அந்த படத்துக்காக அக்கிதோ அப்படின்னு ஒரு ஃபைட் கத்துக்கிட்டதா, அதுவும் ஒரு வருஷம் கத்துக்கிட்டதா சொல்லிருந்தீங்க. அதுல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, அந்த ஃபைட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி ப்ரூஸ்லினால கராட்டே பாப்புலர் ஆச்சோ, அது போல ஸ்டீவன் சிகால்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர் இருக்காரு. அவரு அவருடைய படங்கள்ல வந்து அக்கிடோ தான் வரும். அவர் அக்கிடோ கிராண்ட் மாஸ்டர் அவர். ஸோ இந்த படத்துல வந்து புதுமையா ஃபைட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அக்கிடோ நான் இங்க பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அது வந்து எப்படின்னா, மற்ற ஒரு ஆப்போனண்ட்டோட அவனுடைய ஃபோர்ஸ், அவனுடைய ஸ்ட்ரென்த் வச்சு எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறது தான் ஆக்கிடும். ஓகே, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே சார், ஓகே. ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம பேசிட்டு மேலும் பேசலாம். ஹலோ, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ, நாங்கள் பரூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஆ, உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் சதீஷ்குமார் மேடம். சதீஷ்குமார், உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சதீஷ்குமார். ஆ ஓகே ஓகே ஓகே. ஓகே, வின்சன் சார் கிட்ட பேசுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் சார். சார், நீங்க முத முத நடிச்ச படம் எது சார்? ஏஐ தான் என்னோட முதல் படம் சார். அதுக்கப்புறம் போக்கிரி படத்துல விஜய் கூட நீங்க நடிக்கும்போது உங்க ஃபீலிங் எப்படி இருந்துச்சு சார்? அவர் கூட நடிக்கும் பொழுது ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லை வந்து ஒரு பெரிய நடிகர் கூட நடிக்கிறோங்கிற ஒரு 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 அந்த அந்த ஒரு ஃபீலிங்கே அவர்கிட்ட அவர் எனக்கு கொடுக்கல. ஒரு நல்ல கோ ஆர்டிஸ்டாக ஒரு நம்மகிட்டருந்து எப்படி நான் என்ன கம்ஃபர்டபுளாக அவர் வச்சுருந்தா தான் படத்தில் படமும் நல்லா வருங்கிறதுல வந்து சீன்ஸ் நல்லா வரும் அப்படிங்கிறதுல இட்ஸ் வெரி குட் கோ ஆர்டிஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். அப்புறம் சார், சில நேரங்களின் படத்தில் உங்கள் ஒய்ஃப் தான் வந்துட்டு உங்களுக்குலாம் ட்ரெஸ் டிசைன் பண்ணது, அவங்க தான் இது பண்ணதுன்னு கேள்விப்பட்டோம். உங்கள் ஒய்ஃப் கூட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அவங்க பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாம், இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா, இல்லை எனக்கு இது வேண்டாம்? இல்லை, பொதுவாகவே நான் பண்ண படங்களில் இல்லை நான் நடித்தது ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேருந்து இது மட்டும் எனக்கு காஸ்டியூம்ஸில் காஸ்டியூம்ஸ்ன்னு எனக்கு ஒழுங்காக இருக்காது. காரணம் வந்து என்ன சொல்லுவாங்க, வில்லன் ரோல் பண்ணுறோம், அதில் வந்து ஏதாவது ஒரு கதை சட்டை ஒன்று பிளாக் கலரில் இருக்கும் இல்லை வந்து கலர் கலராக இருக்கும். அதனால் சும்மா காஸ்டியூம் சேஞ்சுன்னா எனக்கு சட்டையை மாற்றிக்கிறது தான் சேஞ்ச். அதனால் அதுலேருந்து நான் போய் எனக்கு நல்ல காஸ்டியூம் கிடச்சதே போக்குரியில் தான். ஓகே, அதுக்கப்புறமா நான் இந்த படம் பண்ணேன். ஸோ பெருசாக நான் ஒன்றும் அதில் போய் தலையிடுறதே கிடையாது, ஏதாவது கொடுக்குறத மாட்டிகிட்டு போய் அப்படியே போய் நடிக்க வேண்டியதுதான். இது வரைக்கும் வில்லன் 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 நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே நான் பண்ணால் இப்படி ஒரு படத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன், இதுதான் என் ட்ரீம் ரோல், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு இருக்கா? அதாவது ட்ரீம் ரோல்ட்டு நான் சிலது என் மனசில் இருக்குது. ஆனால் அதை விட ஒரு நல்ல இயக்குனரோட அவருடைய இயக்குனர்கிட்ட நான் அந்த மாதிரி ஒரு படத்தில் நான் நடித்தேன், அவருடைய இயக்கத்தில் நடித்தா நல்ல திரைக்கதையாகவும் இருக்கும் அமையும். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து ரோல் பண்ணுறதுல தான் நான் இப்போ ரொம்ப குறியாக இருக்கேன். காரணம் அந்த மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம இருக்கும்பொழுது கதாபாத்திரத்தை நல்லா உருவாக்கி இருப்பாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஸோ அதுக்கேற்றாப்புல நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, உங்கள் அப்பா வந்துட்டு அந்த காலத்தில் மிக பெரிய நடிகர். ஸோ உங்கள் அப்பா காலத்தில் வந்த படங்களுக்கும் இப்போ வந்த நீங்கள் நடிக்கிற படங்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் எதை வித்தியாசமாக நினைக்கிறீங்க? பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், அந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவதுங்க, பொதுவாகவே வந்து படத்தினுடைய திரைக்கதை, அதாவது கதை சொல்கிற விதமே வந்து இப்போ மாறி இருக்கு, முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். அப்போ வந்து எல்லா கேரக்டர்ஸுக்கும், அதாவது ஹீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா படத்தில் வந்து ஒரு 60% அப்படி தான் ஹீரோவோட சீன்ஸுன்னு இருக்கும், மீதி 40% வந்து அது வில்லனுக்கு இருக்கும், மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு இருக்கும், காமெடிக்கு இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த கதை சொல்கிற விதமே மாறி இருக்கு, அதனால் ஹீரோங்கிறவர் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின் பொழுது மற்றவங்களுடைய ஸ்பேஸ் குறையுது. இது வந்து இப்போதைய கதை சொல்கிற விதமே தவிர இது வந்து யார் மேலேயும் குறை சொல்கிற மாதிரி கிடையாது. நான் சொல்ல வர்றது அப்படி தான், என்னுடைய ஆப்சர்வேஷனில் முந்தி இருந்த படங்கள் வந்து இப்படி இருக்கும், அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு சீன்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் பொழுது எல்லோரும் இருப்பாங்க, ஹீரோ இருப்பார் அப்படிங்கிற இதில் தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, ஒரு படம் அப்படியே நாம் வந்து பார்த்தாலும் ஒரு வில்லன் கேரக்டர்னால் அதில் வந்து ஒரு 10-15 வில்லன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கதையை வந்து இப்போ நகர்த்திட்டு வராங்க. இப்போ கொஞ்சம் சேஞ்சஸும் இருக்குது, இப்போ நிறையா படங்கள் வந்து காமெடி ஓரியன்ட் மூவிஸாக வருது. சார், நீங்கள் வந்துட்டு அசோகன் சாரோட பையன், நான் நிறைய அடிக்கடி அதை மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன், ஏன்னா அது அவ்வளோ பெருமையான விஷயம்தான். ஸோ நீங்கள் அந்த காலத்து நடிகர்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு நிறையா கிடச்சிருக்கும். ஆஸ் அ செலிபிரிட்டியாக இப்போ நீங்கள் இருக்கிற பொசிஷன் இல்லாமல் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது நிறைய பேர் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? அதாவதுங்க, நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் சினிமா பக்கமே போனதில்லை. ஓகே, அப்பா வந்து ஷூட்டிங் கூப்பிட்டு போனார், அந்த மாதிரியான சந்தர்ப்பமே அவர் ஏற்படுத்தி கொடுத்ததும் கிடையாது. ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை வேணால் போயிருக்கலாமே தவிர அடிக்கடி ஷூட்டிங் போகிறது இல்லை அந்த மாதிரி நான் போனதே கிடையாது. ஆனாலும் ஒரு நடிகர் வந்து ரொம்ப வீட்டுக்கு வந்துட்டு போகிற அளவுக்கு க்ளோஸாக இருந்தார், அவர் வந்து நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள், அவரை நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன். ஸோ அவருடைய அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அண்டு பல இயக்குநர்கள் அப்போ வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில பேர் தானே தவிர நடிகர்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப ஓகே சார், ஜெய்சங்கர் சார் பற்றி அழகாக சொன்னீங்க. நம்ம இப்போ ஒரு காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் குமார், கும்பகோணத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே குமார், வின்சென்ட் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நான் உங்க அப்பாவோட பயங்கரமான ஃபேன் நானு. ஓகே, அந்த அப்பா படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். சரி, அப்பா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிரீன்ல பண்றது, இந்த ஆலம்பரா அப்படிலாம் பேசுறாங்க இல்லையா, அது மாதிரிதான் வீட்லயும் உங்கள்ட்ட பேசுவாங்களா? இல்லைங்க, அது எப்படிங்க இருக்கும்? இல்ல, அப்பா எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா உங்ககிட்ட? இல்ல இல்ல, ஸ்ட்ரிக்டே கிடையாது, ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பார் இருக்கும்பொழுது, ஆனா அந்த மாதிரி டயலாக் பேசி எல்லாம் வீட்டுல பண்ண மாட்டார். ஓகே சார், அண்ட் இன்னொரு க்வெஸ்சன் சார், உங்களுக்கு மீடியால ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஆமா, உங்களுக்கு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஹீரோஸ் உங்களுக்கு க்ளோஸ் அப்படின்னா யாரு சார் சொல்லுவீங்க நீங்க? தமன்குமார். தமன்குமார், அவர் வந்து சட்டம் ஒரு இருட்டரை, சும்மா நச்சின் இருக்கு, இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட தொட்டால் தொடரும்னு ஒரு படம் இப்போ நடிச்சு முடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வர்ற இளம் கதாநாயகர்களில் அவரும் ஒருத்தர். ஸோ அவர் இப்போ ரொம்ப க்ளோஸாக என் கூட, அவரை நான் கிட்டத்தட்ட அடிக்கடி வாரத்தில் எப்படி ஒரு தடவையாவது அவரை மீட் பண்ணுவேன். ஓகே ஓகே சார், இப்போ அப்போ வந்து சிலம்பாட்டத்தில் நல்லா இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அசோகன் சார் வந்து சிலம்பாட்டம்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போவே அந்த காலத்துலேயே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் எந்த மாதிரி சார், ஏன்னா நீங்கள் பண்ணுறது நிறைய வந்து நெகட்டிவ் ரோல்ஸ் நிறைய பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம், ஸோ அதனால நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு கற்றுக்கிட்டீங்க சார் வேறு ஏதாவது? அதாவது நான் பொதுவாக வந்து எனக்கு உடற்பயிற்சியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால் நான் எப்போதும் என்னை ஃபிட்டாக வச்சுப்பேன். இப்போ வந்து ரீசெண்டாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு டைம்னு சொல்லுவேன் நான், ஏன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நான் சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பாண்டியன் மாஸ்டர்கிட்ட நான் இப்போ ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் ப்ளஸ் சிலம்பமும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச், உங்கள்கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ, ஓகே ஓகே, தேங்க்யூ குமார், ரொம்ப நகைச்சுவையான கேள்வியெல்லாம் கேட்டார். சரி, ஓகே, உங்கள் அப்கமிங் மூவிஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு, எத்தனை மூவி இப்போ போயிட்டுருக்கு ஷூட்டு? அதாவது இப்போது தொட்டால் தொடரும் நான் இப்போ மென்ஷன் பண்ண அந்த படம், ஓகே, அப்புறமா வந்து கில்லாடி ஒரு பரத் கூட பண்ண படம், அண்ட் இன்னொரு ஒரு படம் மையம் கொண்டேன்னு ஒரு படம், 3 ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு.
இன்னொரு படம் அடுத்த படம் வந்து பேசிகிட்டு இருக்கேன், அது வந்து நான் இப்போ சொல்கிறதா இல்லை, அதனால தான் அந்த தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். ஓகே சார், இந்த 2014ல் உங்களுக்கு நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் நீங்கள் நிறைய சூப்பர் ஹிட் மூவிஸ் நிறைய கொடுத்து இன்னும் நல்ல பெரிய ஆளாக வரத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், ஐடிவி சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கும் மிக்க நன்றி. ஸோ மீண்டும் நாளை வேறொரு செலிபிரிட்டியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் சிவரஞ்சனி சைனிங் ஆஃப். பாபாய். இது ஐடிவியின் ஸ்டார் டாக்கீஸ்.